நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சித்ரா குப்ராஜ், அனலட்சுமி கேட்டரிங்க. நமக்கு பழைய காலத்து நம்மெல்லாம் செய்கிற சாப்பாடு முறை வந்து அரிசி ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம், சிறுதானிய உணவு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ராகி, கம்பு, சோளம் இதையெல்லாம் அவங்க உணவில் அன்றாட உணவில் இருந்துச்சு. காலத்தில் வந்து வெறும் ராகியில் வந்து கேப்ப முத்துன்னு சொல்லுவாங்க, களி மாதிரி கிண்டி அது கூட வந்து பாசிப்பருப்பு கீரையெல்லாம் கடைஞ்சி வச்சு சாப்பிட்றது, புளிக்குழம்பு வச்சு போட்டு சாப்பிட்றது, இல்லை சக்கரை நெய் போட்டு சாப்பிட்றது, இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக அதை வந்து புட்டாச்சு, அப்புறம் கொழுக்கட்டியாச்சு, அப்புறம் ரொட்டியாச்சு, இப்படி வெரைட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ராகி சாப்பிட்ணும், அதை வந்து பிள்ளைங்க எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கணுங்கும் போது நாம் நிறைய வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி டேஸ்டியாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு என்னோடய வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இப்போ சிம்பிளாக ராகி இட்லி நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. ராகி எப்போவுமே ஒரு ஹீட்டு தான், அதனால் நமக்கு அதுக்கு தேவையாக பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிக்கும். அந்த ஹீட்டுக்கும் அந்த குளிர்ச்சி பாசிப்பருப்பு குளிர்ச்சிங்க, அதுக்கு நமக்கு இது சரியான அட்டாக இருக்கும். ஸோ நம்ம ராகி மாவு எப்படி தயாரிக்கணும் பார்த்துக்கலாம். இட்லி மாவு நம்ம ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்து போட்டு நார்மலாக நம்ம இட்லி அரிசி ஆட்டுவோம், இட்லிக்கு நம்ம ஆட்டுவோம். இது அதே மெத்தடு தான். இதில் வந்து நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசியும் ஒரு டம்ளர் ராகி ரெண்டு டம்ளர் போட்டதுக்கு நான் நூறு உளுந்தும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு தனியாக ஊற வச்சு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் சோக் பண்ணிங்க, அதை அரைச்சி வச்சு எட்டு மணி நேரம் ஃபெர்மெண்ட் பண்ணி குளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் அந்த மாவு பாருங்கள். இட்லிக்கு இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டிக்கணும். இது இட்லியாகவும் ஊற்றலாம், தோசையாகவும் ஊற்றலாம். மாவு தோசை காட்டிலும் இந்த மாதிரி அரிசி போட்டு உளுந்து போட்டு ஆட்டுற தோசை நல்லாவே இருக்கும். இதை நான் இப்படி இட்லி ஊற்றி காமிக்கிறேன். இதுக்கு பாசிப்பருப்பு சாம்பாருக்கு பக்கத்தில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயை காயட்டும். இந்த சாம்பார்லாம் நம்ம வெஜிடபிள் கூட போடலைங்க. பாசிப்பருப்பு சாம்பார் பீன்ஸு, கேரட்டு, வெள்ளிக்காய் கூட போட்டு நம்ம வெஜிடபிள் சாம்பார் பண்ணலாம். இப்போ நான் அதை செஞ்சு காமிக்கிறேங்க. தட்டி காய்ச்சிங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். அதுக்கு தண்ணி கொதிச்சிருச்சுன்னா நீங்கள் இட்லி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம இட்லி திட்டி வச்சு இட்லி ஊற்றுறோங்க. அப்போ நல்லா வேகும். துணியில் ஊற்றி இட்லி ஊற்றுறது நல்லா இருக்குங்க, சுட சுட நம்ம சாப்பிட்லாம். எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க. இந்த கடுகு, உளுத்த பருப்பு, ரெண்டு சீரகம் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொடியாக எனக்கு வெள்ளை பொடிங்க ஒரு நாலு கல் போட்டிருக்கேன். காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன், நாலு வர மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதுங்க, அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. பீன்ஸ் கேட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம நார்மல் இட்லி செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ராகி இட்லி இதே மாதிரி கம்பு இதே மெத்தட் தாங்க. கம்பு ஒரு டம்ளர், இட்லி அரிசி ஒரு டம்ளர் போட்டு நூறு உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்னா அதுவும் நல்லாயிருக்கும், கம்பு இட்லி நல்லாயிருக்கும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். தின அரிசி இட்லியும் இப்படியே போடலாம். நம்ம இந்த மாதிரி வெரைட்டியை நம்ம இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் அதை போட்டுக்கலாம்.
मिक्सर उपीस्पून मंज तूल पटकें कार पटर कुछ मिंग तूल पटकें का वेगला वेगटेंगे कुछ मूड़ वाला कुछ तीन ऊतिका तीन ऊती मूड़ वाला का वेगटो का पाकल का ना वजें ये ना पास कुर अलचे पर्पी पास पर्प रेडी सांबार ना कुछ ना स्टेज नाम कुछ कोल सा नम्बर सुरकाल सवचल पूसिकाटकल ना बीन क्रेट पटे ये सांबार रेडी इन स्टव आफ पड़े सन पाक रागी तैयार चटी का दोस दोस की कुछ मव कुछ इतना कंसिस्टेंट वेटें कुछ तीन ऊपर करचे वे ऊपर ना क्रिस्पिया वो टेस्टा दोस इन नये ऊतिक कुमें नये ऊतिक नम्बर वे विरपा ना ऊतिकला एन ऊतिकला कड़े उपल ऊतिकला से इडल दोस ऊतिकमचर पासीपर सा रोम ना सवे अलग नाम दिन रेगुला नम इडी मार्बार कुछ रही कम सोलह सेतना कुछ रोम ना कैलस्यम एलु वलर्चि की चिन्ह वैसले कुपय वो ऊरा वी पाल बदाम अरे का वड़ी कटी सापा आर मस कुपय को आरमचर सो कैप रोम ना उल्लू से पैनपेनों इतना पिछड़ी से पाटे ना फीडपेक कमेंट्स को नंबर वनकम सब्सक्राइब पड़ूंगा।